ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அனிவின் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னாங்க, மசாலா ஃபிஷ் ஃப்ரை. இது நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி சுலபமாக செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து நல்ல மணமாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் வறுவல் செய்வதற்கான மசாலா ஒரு 20 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் மிளகு, ஒரு 3-4 கிராம்பு, 3 துண்டு பட்டை, அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம். நான் எடுத்து வச்சுருக்க அளவு பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இது கூட வேறு என்னென்ன ஆட் பண்ணலாங்கிறத நான் 1 by 1 உங்களுக்கு சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லெமனும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம பட்டை, கிராம்பு, சோம்பெல்லாம் எடுத்து வச்சு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நல்ல ஒரு பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணணும். நான் மாற்றி கொஞ்சமாக வந்து சாம்பார் தூள் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் இப்போ போடுறேன். மிளகாய்த்தூள் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி, அதே மாதிரி ஃபிஷ் நம்ம எந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதிகப்படுத்திக்கலாம். காரம் வந்து அவங்கவுங்க விருப்பம்தான். ஒரு 2.5 ஸ்பூன் அளவு காரம் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 லெமன் எடுத்து வச்சுருந்தீங்களா, அதையும் புழிஞ்சிக்கலாம். இது கூட இதை நல்லா வந்து கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு இதோடய ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குங்க. வீட்டில் இருக்க எல்லா பொருட்களுமே நம்ம வீட்டில் கிடைக்கிற பொருட்கள் தான். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக இந்த பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் மீன் மசாலா எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், சுத்தமாக கழுவி வச்சுருக்க மீன் எடுத்து இந்த மாதிரி ஃபோர்க் கம்பி வச்சு குத்தி விட்டுக்கலாம் அந்த மீனை சுற்றி சுற்றி. அப்போ என்ன ஆகுனா அந்த மசாலா வந்து உள்ளே ஃபுல்லாக நல்லா இறங்கிக்கும். எல்லா மீன்கள்லையுமே இந்த மாதிரி நம்ம வந்து குத்தி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கத்தி இருந்தால் கத்திலேயே பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் எல்லா மீன்லேயுமே இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே திருப்பி போட்டு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த மசாலா வந்து நல்லா இதில் படியிருக்கு, கொஞ்சம் நம்ம ஆயில் வந்து இந்த மீன்கள்லாம் ஃபுல்லாக தடவி வச்சோன்னா அதுவும் நல்ல மசாலா வந்து நல்லா பிடிச்சிக்கோங்க. பாருங்கள் நான் கொஞ்சம் ஆயிலும் இது கூட ஆட் பண்ணுறேன். நம்ம சமையலுக்கு பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஆயிலே வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஆயில் வந்து எல்லா சைட்லேயும் படுற மாதிரி தடவி வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி எல்லா சைடுமே வர்ற மாதிரி நம்ம தடவி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மீன் மசாலா இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம எல்லா மீன்கள்லேயும் தடவிக்கலாம். பாருங்கள் எல்லா மீன்லேயுமே எடுத்து தடவி, அதே மாதிரி இந்த மசாலா தடவுனதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் வெயிலில் வேணாலும் வச்சு எடுத்து நம்ம எண்ணெயில் பொரிச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து தோசைக்கல்லில் கூட வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம 2 டைப்பாக வேணாலும் இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour இல்லை ஒரு 1/2 hour வந்து வச்சதுக்கப்புறம் எடுத்து நம்ம டைரெக்டாக எண்ணெயிலையோ இல்லைன்னா நம்ம தோசை கல்லுலேயும் வந்து இது பண்ணி இது பண்ணிக்கலாம். பாருங்கள் எல்லா மசாலையுமே வந்து நாங்கள் தடவி முடித்தாச்சு. இப்போ நான் வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேங்க. ஒரு 1 hour அப்புறம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக வந்து பொரிச்சுக்கலாம். நான் இதில் வந்து 2 டைப்பில் எப்படி பொரிக்கிறேங்கிறதையும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. என்னோடய அத்தை தான் இந்த ரெசிபி வந்து சொல்லி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வந்து ஒரு 1 hour ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்திருக்கேன். அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து எண்ணெயில் பொரிக்கலாம். இந்த ஃபிஷ் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணுறப்பவே ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும், அதாவது மணம் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நான் எண்ணெய்க்குள்ளே போடுறேன். ஆயில் வந்து நம்ம கொஞ்சமாக யூஸ் பண்ணாலே போதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ வந்து நம்ம திருப்பி மீன் பொரித்த எண்ணெய் வந்து நம்ம திருப்பி யூஸ் பண்ண மாட்டோம். பாருங்கள் கேர்ஃபுல்லாக திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. இந்த டைப் ஆஃபும் நம்ம வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் 2 சைடும் திருப்பி போட்டு கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இந்த ஃபிஷ் ஃப்ரை, மசாலா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அனிவின் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள். அடுத்தது பாருங்கள் நான் தோசைக்கல்லில் வச்சு உங்களுக்கு ஃப்ரை பண்ணி காட்டுறேன். இதுக்கும் ஆயில் வந்து ரொம்ப கம்மியாகவே போதுங்க. ஆயில் ஊற்றிட்டு நீங்கள் ஃபிஷ்ஷை வந்து 1 by 1 வச்சுருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள். பாருங்கள் ஒரு சைடு ஒரு 2 minutes நல்லா வேக விட்டுட்டு அப்புறம் திருப்பிக்கோங்க. இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ஃபிஷ் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ சைட்லேயும் இந்த மாதிரி திருப்பி போட்டு
ட்ரை பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா முருகலாக வரும் சைடெல்லாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்திருக்குன்னு. அனிர்வின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள். Subscribe my channel. Thanks for watching. Thank you so much friends. Crispy ana superana masala fry ready.